ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக ஆறுமுகம். இன்றைய முக்கிய செய்திகள். குழந்தை கடத்தல் குறித்து வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த மழை. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பாக ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இனி விரிவான செய்திகள். படுக்கை வசதியுடன் கூடிய அரசு பேருந்து சேவையை தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் படுக்கை வசதியுடன் கூடிய சொகுசு பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள 515 பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். குழந்தை கடத்தல் குறித்து வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வதந்திகளால் ஒரே மாதத்தில் 20 பேர் அடித்து கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து வதந்தி மற்றும் பொய் செய்தியை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்துறை இணை அமைச்சர் கிரண் ஜிஜி கூறியுள்ளார். தமிழகத்திலும் தெலுங்கானா, அசாம், குஜராத், உத்தரப்பிரதேசத்தும் உள்ளிட்ட மாநிலங்களிலும் குழந்தை கடத்தப்படுவதாக கூறி அப்பாவியில் படுகொலை செய்யப்பட்டனர். இதர் உச்சக்கட்டமாக 2 நாட்களுக்கு முன் மகாராஷ்டிராவின் துலே மாவட்டத்தில் 5 பேர் கிராம மக்களால் அடித்துக் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து வதந்தி மற்றும் பொய் செய்தியில் பரப்புவோர் மீது மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ஜிஜி வலியுறுத்தியுள்ளார். குழந்தை கடத்தல் உள்பட சமூக வலைதளங்களில் பரப்பும் வதந்திகள் மற்றும் போலியான செய்திகளில் பொதுமக்களால் தாக்கப்பட்டு ஒரே மாதத்தில் 20 அப்பாவிகள் உயிரிழந்தது விட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், இது தொடர்பான மாநில அரசுகளும் தன்னார்வ குழுக்களும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனவே வதந்திகளை பரப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த மழை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம், நாமக்கல், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்துள்ளது. கோடை முடிந்தும் வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் சென்னையில் நேற்று இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. மெரினா கடற்கரை, திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் கொட்டிசெட்டிப்பட்டி, முதலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் தொடங்கிய மழை இரவிலும் நீடித்தது. கும்பகோணத்தில் தூறலுடன் தொடங்கிய மழை பின்னர் பலத்த காற்றுடன் வலுவடைந்தது. கோடை சாகுபடிக்கு இந்த மழை பயன்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பாக ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த 277 ஊழியர்கள் மீட்க காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட வேண்டிய நிலை உருவானதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக டிஜிபி சார்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த 277 ஊழியர்களை மீட்க காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட வேண்டிய நிலை உருவானதால் தெரிவிக்கப்பட்டது. சிபிசிஐடி விசாரணை நியாயமான முறையில் நடைபெற்று வருவதால் சிபிஐ விசாரணை கோரும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இதனை பார்த்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பாக ஏன் சிபிஐ விசாரணைக்கு நடத்தக்கூடாது என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் வீடியோ ஆதாரங்கள் தாக்கல் செய்யவும் அனுமதி கோரப்பட்டது. இதையடுத்து துப்பாக்கிச் சூடு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது மனுதாரர்கள் தரப்பிலான ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை என்ற பெயரில் வீடுகளுக்கு நுழைந்து காவல்துறையினர் பொதுமக்களை துன்புறுத்தியதாக தெரிவித்தார். அதற்கு காவல்துறையின் விசாரணையில் நீதிமன்றம் தலையிடாது என தெரிவித்த நீதிபதிகள் அதே சமயம் விதிகளை மீறிய மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி விசாரணை ஜூலை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கூடங்குளம் அணு உலை செயல்பாட்டிற்கு தடை விதிக்க முடியாது, உச்சநீதிமன்றம் உத்தரவு. கூடங்குளம் அணு உலை செயல்பாட்டிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அணு கழிவுகள் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படாததால் அணு உலை செயல்பாட்டை நிறுத்தி உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அணு கழிவுகள் சேமிப்பு கிடங்கை உருவாக்க மத்திய அரசுக்கு 2022 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் உத்தரவிட்டார். கிடங்குகள் அமைக்கும் வரை அணு உலை செயல்பாட்டை நிறுத்தி வைக்கவும் கோரிக்கை ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.